நான் நாகலட்சுமி. ஞாபகம் இருக்கா என்ன? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு தெரியுமா? டீன் கேர்ள்ஸுக்கு. அதில் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு பற்றி சொல்லணும்னு நான் சொல்லினேன்ல, இதுதான் மெயின் பிரச்சனை. அவங்கள பற்றி கண்டிப்பாக அவங்க கவனிக்கிறதே கிடையாது. ஸோ அதனாலவே இது என் பொண்ணு தான் பாருங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டான். அதுக்கு உண்டான டிப்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ஃபேஸை எப்படி க்ளோவிங்காக நீட்டாக வைக்கணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, இந்த டீனேஜை பற்றி சொல்லணும்னா ஒரே தலைவலி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாமளும் எல்லாம் டீனேஜ் முடித்து வந்தவங்க தான். ஆனால் நம்ம வாழ்க்கை ஸ்டைல் வேறு, இவங்க வாழ்க்கை ஸ்டைல் வேறு. இவங்க கண்டிப்பாக இவங்களை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏஜ்லலாம் எப்படி இருந்தோம்னா நம்ம நேச்சுரலாக எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். இவங்க ஏஜில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எதையுமே எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்பெஷலி அவங்க ஸ்கின்னை பற்றி அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான டிப்ஸு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இருக்கிற டீனேஜுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு சொல்ல போனால், அவங்க ஸ்கின்ல வர டர்ட் பார்ட்டிகல்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஸ்கின் டெட் ஸ்கின்னாக மாறிடும். அப்புறமா நிறைய பிம்பிள்ஸ் தொல்லை, ஆயிலி ஸ்கின்னாக மாறுது, ட்ரை ஸ்கின்னாக மாறுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம டீனேஜஸ்க்கு உண்டான சிம்பிள் டிப்ஸை நான் கொடுக்க போகிறேன், அவங்க ஃபேஸை எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல்லை பற்றி நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அதை வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது. நம்ம ஜெல்லை கூட நல்லா அதுலேருந்து எடுத்துகிட்டு மிக்சியில் பிளண்ட் பண்ணி சும்மாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு கூட நம்ம ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், நெக்கில் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஒரு 20 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுருங்க. இது ரெகுலராக பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த சேஞ்ச் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன், சாண்டல்வுட். நான் போன எபிசோடில் என்ன சொன்னேன், ரெட்வுட் சாண்டலை பற்றி சொன்னேன். இந்த வாட்டி சாண்டல்வுட் பவுடர் பற்றி சொல்கிறேன். சாண்டல்வுட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாக்கா சும்மாவே நீங்கள் சந்தனத்தை போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முந்தின காலத்துல எல்லாம் எப்படின்னா நம்ம சந்தனத்தை சும்மா தேய்ச்சி குளிப்பாங்க. அதுலேயே ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் அண்ட் அந்தே அதுலேயே ஒரு க்ளோயிங் ஸ்கின் எல்லாமே நேச்சுரலாகவே வந்துடும். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்பெஷலி டீனேஜ் கேர்ள்ஸ்க்காக நான் சொல்லிகிட்ருக்கேன், சாண்டல்வுட் பவுடரில் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சும்மாவே சந்தனத்தை அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பெஷல் டெக்ஸ்சர் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு, நல்ல லைட்னிங் கொடுக்கும், ஒயிட்னிங் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே சாண்டல்வுட்டில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சொல்ல போனால் ஹனி ப்ளஸ் லைம். ஹனி எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும், லைமும் எவ்வளோ யூஸ்ஃபுல் ஸ்கின்னுக்குன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது ஸ்பெஷலி நான் சொல்ல தேவை கிடையாது. அது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ஐ ஏரியா அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி நீங்கள் நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அது ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்னை டைட்டில் பண்ணும் அண்ட் அந்த டர்ட் எல்லாமே வெளியில் எடுத்துடும். அதை வாஷ் பண்ணி விட்டுருங்க. இது ரெகுலராக 2x a day நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பரான க்ளோயிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின்னுக்காக உண்டான விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த லைம் ஜூஸ் ப்ளஸ் அலோவேரா, லைம் ஜூஸ் ப்ளஸ் டெர்மரிக், லைம் ஜூஸ் ப்ளஸ் ஹனி, இது இவ்வளோத்தையும் நீங்கள் எப்படி வேணால் மிக்சர் பண்ணி போட்டுக்கலாம். ப்ளஸ் லைம் ப்ளஸ் சுகர், அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. உங்களுக்கு ஒரு க்ளோயிங் டெக்ஸ்டர் கிடைக்கணும்னா லைம் ப்ளஸ் சுகர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது இவ்வளோத்தையும் நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த காலத்து டீனேஜர்ஸ் அவங்க ஸ்கின்னுக்கு உண்டான எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீனேஜர் இது பாருங்கள் எப்படி இருக்கான்னு, நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டா, சொல்கிறது எதுவுமே போட மாட்டா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஆட்சியை சொன்ன மாதிரி, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்டு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த காலத்து பசங்க கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சோகமாக இருந்துட்டுருக்கேன். நான் தான் உங்கள் முன்னாடி ரேடியோ மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன், ஏதாவது பண்ணுறால பாரு நத்திங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீனேஜ் கேர்ள்ஸுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு உண்டான கண்டிப்பாக ஃபீட்பேக்கை எனக்கு அறிவிக்கிங்க, சரியா? ஓகே, ஸோ நவ் நாகலட்சுமி எகெயின் சைனிங் அப். பாய். மாமாமா போதும், இதையாலும் நான் சொல்லட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் தி பெல் ஐக்கன். டூ ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். தேங்க்யூ. ஸ்டே ஹோம்.